நம்ம ஏரியாவில் சாப்பிட்ற சீக்கு கூட இவர்கிட்ட நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இவரும் நம்ம ஏரியா காரது. அம்மா அம்மா லெமனை ஊற்றி குளிப்பாட்டான். ஒரு பெரிய போயிட்டா போயிடலாம். இது வந்து கிளி பரோட்டா, இது வந்து கொத்து பரோட்டா. பஃபலோ பர்கர்லாம் கிடையாது அது, இது வந்து கொத்து பரோட்டா. மாமா வந்து ஃபோட்டோ வீடியோ எதுனாலும் சரி அட்டென்ஷனில் தான் நிற்பா. அப்படி கையை லூஸாக விட்டு நம்ம சென்னையிலேயே ஃபஸ்ட் கிளாஸ் ப்ளே பாய் அப்படின்னா மாமா மட்டும்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் போயிட்டுருக்கோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் போனதே கிடையாது. சரி, ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் வெளியே போய். இப்போ தான் நான் ஊருக்குலாம் போயிட்டு வந்தேன், மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி போகலாண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவன் தான் வந்து அவனே சொல்லுவான் யாருன்னு. மாமா சொல்கிறான் நீ யாருன்னு. ஹாய் கைஸ், நான் பிரபு. ஹரி எல்லாம் காலேஜ் மேட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் சுத்திட்டு இருப்போம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இனிமேல் நிறைய வீடியோஸ்ல பாக்கலாம். ஆமா, அவன் வந்து குழந்தைங்களா டூப் போடுறவன். இந்த சினிமால அவனுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு. இந்த ஹரி உடனே உடனே சிரிச்சிருவாரு. இவரு எல்லாம் சிம்பு தம்பின்னு. இந்த ஹரி சார்கோல் போட்டு அப்படியே வந்துட்டியா பேசுறா. ரொம்ப நேரம் உன கேட்டாங்களா ஹரி எங்க, ஹரி என்ன பண்றாரு. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கடைசியா உன்னை ஹைதராபாத்ல புல்லுசு சாப்பிடறப்ப பார்த்தது. இதுக்கு போனமே பெங்களூர் போனமே. ஹைதராபாத் போயிட்டு தானே பெங்களூர் போனா? கரெக்ட் கரெக்ட். நானும் ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லாரையும். எல்லாரையும் மிஸ் பண்றேனா? போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க இதுக்கு முன்னாடி யாராவது கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் போயிருக்கே, போயிருக்கேன் மச்சான். நான் தான் போனது இல்லை போல. ஸோ என்ன நல்லா இருக்கும்? நிறைய இருக்கு. காசு குத்துவாங்க அந்த இது இஏ மாதிரியா கார்டில் போட்டு. இப்போ ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. ஸோ 10:30. ஸோ போய் பார்க்கலாம், ஏதாவது யூனிக்கான ஃபுட்ஸ் அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போகிறேன். எப்பவுமே சாப்பிட்ட ஃபுட்டே சாப்பிடாம ஏதாச்சும் நல்லதாக போய் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலானே. நிறைய இருக்கு, நமக்கு வேண்டியானது நிறைய இருக்காங்க. போனாலே அப்படின்னா நமக்கு வேண்டியது போய் காட்டுற உனக்கு. அப்படியா? ரைட்டு. ஸோ ஹரி ஏதோ சொல்கிறான், ஏதோ இருக்கு இருக்குன்றான். ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வந்துட்டோம் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு. ஸோ காரை பரப்புனா ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த இஎல்லாம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் கோர்ட் கார்டு, ஃபுட் கோர்ட்னாலே மோஸ்ட்டாக கார்டு யூஸில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் ரீசார்ஜ் பண்ணேன். இவங்க வேறு எவ்வளோ சாப்பிடுவான்னு தெரில. ஏய் விஷ்ணு, இவனுக்கு ஜகுக்கு கால் பண்ணுறா வரா நான் கேளு. சும்மா ஃபோன் அடி, ஜகுக்கு ஃபோன் அடி, சிவாக்கு ஃபோன் அடி. சும்மா வரான்னா நல்லா இருக்கும்ல, ஜாலியாக. ரொம்ப நாள் ஆச்சு. யார் ஜகு? அப்போ ஃபோன் அடி, அப்போ ஃபோன் அடி. அப்படிங்களா? ஓ ட்ரெயினா? நேற்று கூட உங்க வீடியோ தான் பார்த்துருந்தேன். அப்படிங்களா? சூப்பர் ப்ரோ. உங்களோட ஷாப் தானே? எவ்வளோ நேரம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? சம சம என் ஃப்ரெண்டு சொன்னா மலை டிக்கா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. அது அது மட்டும் சொல்லி மலை ப்ரோ போடுங்க ப்ரோ. ஐயா அதெல்லாம் இல்லை ப்ரோ, நீங்க வேற குர்ரா 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 போடுங்க ப்ரோ. இதுல என்ன இருக்கு? எவ்வளோ அது ஆக்சுவலா? இல்லை 285. 285 போடுங்க ப்ரோ. இதுல என்ன இருக்கு? இந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்த ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா கிச்சன் டிஸ்ட்ரிக் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான். ஸோ இது வந்து வெரைட்டி ஆஃப் டிக்கா வச்சிருக்காங்க. இங்கே வந்தவங்கலாம் என்ன சொன்னது வந்து இந்த சீசி மலாய் டிக்கா பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. மலாய் டிக்காவில் மேலே சீஸை துருவி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீ என்ன இப்படி யார் வீட்டுக்கோ வந்து கல்யாணத்தில் உட்காந்துருக்குமா? உட்கார போடு, ஒரு கையை போடு. ஸோ ஒரு பெரிய பீஸு மேலே சீஸும் போட்டிருக்காங்க. சுட போகுது பார்த்து. சீஸ்லாம் உழுவு உழுவு சாப்பிட்றானு. செம்மையாக இருக்குது. மலாய் ஃப்ளேவர் ஒரிஜினலாக இருக்குது. அண்ட் மேலே சீஸும் சூப்பராக போட்டிருக்காங்க. அப்படியே கீழே தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பூனோடையும் குத்துருக்காங்க. மலை வந்து கொஞ்சம் லிக்விடான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ அப்படியே போட்டு அப்படியே குத்தி நல்ல பெரிய பீஸ் வைக்கிறாங்க. ஒரு 4, 5, 6 பீஸ் இருக்குது. ஸோ எஸ், ஓப்பனிங்கே நல்லாயிருக்கு.
எப்படி மாமா இருக்கு இன்னும் சாப்பிடுறான்டா அவன் அதை நான் பார்த்து நீ எடுக்கிறப்பயே நம்மளே சின்ன பீஸ் தான் எடுக்கிறோம் கோயிந்த பெரிய பீஸ் எடுக்கிறான் மாட்டிப்பான் அப்படின்னு அதே மாதிரி தான் நல்ல நல்ல பெரிய பெரிய பீசஸ் மலாய் வாஸ் பிளேட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஒரு நிறைய கெபாப்ஸ் வச்சுருக்காரு ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஒரு கடையை மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு வரல ஓவரால் நிறைய கடையை போய் சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு கடையாக ஏன்னா டைட் ஆகிடும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஷாப்ஸாவது போய் பார்க்கலான்னு வந்திருக்கேன் இதை சாப்பிட்டு நெக்ஸ்ட் எந்த கடைக்கு போகிறேன்னு பார்ப்போம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து பாசமாக நீங்கள் தந்தூரி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் சாப்பிடாம போகிறேன் அப்படின்னு அவர் தந்தூரி வந்து அவர் கொடுத்துருக்காங்க நான் விஷ்ணு ரெண்டு பீஸ் சாப்பிட்டு லைட்டாக கேராக இருக்கான் இன்னும் நிறைய கடைக்கு போக வேண்டியது இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ ட்ரை பண்ணலாம் நான் மைனஸில் போட்டேன்னா ஒன்றும் தெரியாது ஸோ நல்ல மைனஸ் திக்காக தான் இருக்குது செம்ம சாஃப்ட்டு சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது சீரியஸ்லி ஸோ இங்கே பார்க்குறப்ப தெரியும் செம்ம ஜூஸியாக இருக்குது லெக்கு அவர் சொன்ன மாதிரியே நல்லா பண்ணியிருக்காரு ஆள் வேறு மாதிரி போகல ஏரியாவுக்குள்ளே இவ்வளோ போட்டு வச்சுக்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கிறனால்தான் வராங்க ஸோ கைஸ் இங்கே நிறைய கடை இருக்குது செம்ம ஹாப்பனிங்காக இருக்குது ப்ளேஸு நான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படி இனிமேல் அடிக்கடி வருவோன்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு எந்த ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் என்ன ட்ரை பண்ணுறோன்னு அருகுனதுடா சாப்பிட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம் வரப்போ சாப்பிட்டு வெயிட்டாக வந்து சாப்பிட்றேன் உள்ளே எல்லா கபாப்பும் ட்ரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு வரேன் கேரளா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் நிற மாமா வந்து ஃபோட்டோ வீடியோ எதுனாலும் சரி அட்டென்ஷனில் தான் நிற்பா அப்படி கையை லூஸாக விட்டு பாடி மாமா வந்து சொல்லவே தேவையில்ல நம்ம சென்னையிலேயே ஃபஸ்ட் கிளாஸ் ப்ளே பாய் அப்படின்னா அது மாமா மட்டும்தான் ஸோ இன்றைக்கி எல்லா ஒருத்தரும் இன்னும் ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் வராங்களான்னு பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இவங்களோட கிளி பரோட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஸோ அது என்ன கிளி பரோட்டான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பர்கருங்க உங்களில் கொடுத்துனேன் எப்படி வச்சுருக்கேன் ஸோ வாங்கிட்டு போகலாம் லாஸ்ட்டில் வந்து இந்த பீஸா ட்ரை பண்ணுறோம் தெளிவாக இருக்கான் ஆள் வந்தோடனே சூடாக துவையில் போட்டுருவார் ஒரு டிக்காவை சரியான டிக்கா அது சுட்டுருச்சு ஓகே கிளி பரோட்டாவை கொஞ்சம் ஆற உள்ளான்னு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பஃபலோ சிக்கன் பர்கர் இதுதான் அவங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங் சொன்னாங்க ஒரு செம்ம பெருசாக இருக்குது இது கண்டிப்பாக ஒரு பெரிய பைட்டாக ஆமாம் ஒரே வெயிட்டு நீ சாப்பிட்டு வயிறு ஸோ இது வந்து ஒரு பெரிய பைட்டாக போகலாம் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது உள்ளே இருக்க பேட்டி வந்து செம்ம பெருசு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் மட்டும் ஒரு ரெண்டு குத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பெரிய போயிட்டா போகலாமாம்மா நான் எப்படி கடிக்கிறேனோ அதே கடி தான் நீயும் கடிக்கணும் சரியா ஒரு பெரிய போயிட்டா போயிடலாம் செம்ம ஃபீலிங் ஐயோ அப்புறம் இங்கே வச்சுருங்க ப்ரோ ஒரு பெரிய போயிட்டா போயிடலாம் விஷ்ணு இந்த பைட்டுக்கு ஆப்போசிட்ல நீயும் கொடுறா பைட் பஃபலோ சாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டி நல்லாயிருக்கு ரொம்ப கிரன்ச்சியாக இல்லை ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை மிட்டான இதில் கிரன்ச்சியாக இருக்குது பட் சாஸ் செம்மையாக இருக்குது போடுமாம்மா பெரிய பைட்டாக போடு போட்டாங்களா சரியான பைட்டா விஷ்ணு நான் சேட்டு பையன் நினச்சியா லோக்கல் ரவுடிடா அவன் ஆனால் அவர் எதை கடிக்கல சிக்கனை கடிக்கல ரெண்டு மட்டும் கச்சு வச்சிருக்கான் இங்கே பேர் பேட்டி அப்படியே இருக்கு தெரியுதா மாமே ஒரே ஒரு பைட்டு போடு இந்த பைட்டு அப்படியே அடிக்கிறேன் நீ ஆ எங்கடா போகிற ஆ கச்சாம்பரா
எல்லாம் பெரிய பைட்டாக தான் போகிறாருங்க எல்லாம். ஸோ நல்ல ஓகே, ஓரளவு ஓகேவான பர்கரு. பட் என்னென்னா பஃபலோஸ் அது இன்னும் கொஞ்சம் டேங்கியாக தான் நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் அரௌண்ட் 250 சம்திங். பட் நல்ல ஹியூஜான பர்கர், ஒன்று சாப்பிட்டா கண்டிப்பாக ஃபில் ஆகிடும். நம்மம்மா இது வெளியே வரக்கூடாது அஷ்டம் அங்கே. அதுதான் இன்றைக்கி அவன் அதை பர்கரை வந்து அவன் இன்றைக்கி சாம்பார் சாதமாக மாற்றிட்டான். அவ்வளோதான், அவள் திருப்பி போய் ஒரு வாட்டி கை கழுட்டு வருவான். அப்படி தானே? இது நல்ல பர்கரா, இது நல்ல சட்டா, இது பர்கரா, போய் ஒரு பண்ணு மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதான் மச்சான குழந்தையா இருந்தா. நான் இப்போ என் கூட சேர்ந்து அவனை கெட்டு போறேன். எங்க அம்மா இந்த வீடியோ பார்த்தா அதான் சொல்லுவாங்க, உன் கூட சேர்ற எல்லாத்தையும் கெடுத்துருன்னு. ஓகே, சியர்ஸ். ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுக்கான சியர்ஸ். சூப்பரா இருக்குமா? பூ மாதிரி இருக்கு பரோட்டா. எப்படி இருக்குமா? கறி நல்லாவே வந்திருக்கு. நம்ம சாப்பிட்டு ஆக்சுவலா என்ன கறி தெரியுமா? அது என்ன கறியோ சாப்பிட்டா இருக்கா? அவ்வளோதான், உண்மையாக சூப்பராக இருக்குது. சாப்பிடுமா? அவன் போய் சொன்னுறான் சிக்கன்றா. ஸோ இதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக இப்போ ஃபன்னு போகுது, அரிசி சாப்பிடுவோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஓ கேரளா, அது என்ன மச்சா போட்டுரு? கேரளா, கேரளா கிச்சனா? ஆமாம், கேரளா கிச்சனில் பரோட்டா வந்து மஸ்ட் ட்ரை. கிளி பரோட்டா நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. பரோட்டா செம சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தான் ஊறி இருக்கும், ரொம்ப நேரம் கூட இல்லை. அது செம சாப்பிட்டா இருக்கு. ஸோ இதை நாங்கள் முடிச்சுட்டு வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். என்ன பசங்க அவன்கிட்ட பீப் பண்ணுற அவன் பர்ற பயந்து சாப்பிடாம நீ சாப்பிட மாட்டான். உள்ளே வந்து ஃபில்லிங் நிறையாவே வச்சுருக்காங்க, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது அந்த தொக்கு. பரோட்டா செம சாப்பிட்டு போடுமாம்மா, கட் பண்ணிடுறா. அரே சாப்பிட்ற, அரி பர்கர் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிட்ற. எவ்வளோ ரெண்டு கையில ஏறா? ஒரு கையில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு சைஸ் அது. ரெண்டு கையில் அது கொத்து போரட்டாடா இப்போ. ஆ மாமா வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சாப்பிட்டானா? ம், போடு போடு போடு. ஆ எல்லாத்தையும் கிளது. ஆ அரி இருக்கலையே குட்டி போயிட்டா போகிறா போல. ஏ இங்கே ஷீக் வர சொல்லியிருந்தோம், ஷீக் வந்துச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். கிட்டே ஷீக் வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு ஷீக் ரொம்ப ஃபேவரெட்டு. நம்ம ஏரியாவில் சாப்பிட்ற ஷீக் கூட இவர்கிட்ட நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இவரும் நம்ம ஏரியா காரது. அம்மாமா லெமனை ஊற்றி குளிப்பாட்டான் போடு. மைனஸும் சரியாக இருக்குது. நாலு ஏதோ ஒரு ஏரியாவில் போயிட்டு போர்க்கு சாப்பிட்டு வந்திருக்கான். இப்போ எதுவுமே சாப்பிட முடியல, நெஞ்சிலேயே நிற்கிது. நான் யாருக்கிட்டையுமே சொல்ல நீ போகலாம் அங்கிலான்னு எப்பயுமே ஏதாச்சும் சொல்லுவோம் போகலான்னு. அன்னைக்கு போக மாட்டோம், இன்னைக்கு சும்மா கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தேன். எங்கேயோ போய் போருக்கு சாப்பிட்டு இப்போ நெஞ்சிலேயே நிற்கிது அவனுக்கு. அச்சா மாதிரி முடிச்சுட்டா அப்படியே. அவ்வளோதான் கைஸ், நான் சாப்பிட்டதுலேயே ஒரு நல்ல சீக்னே சொல்லுவேன். நல்லா சுட சுட இருக்குது ஆவி பறக்க. ஓ நல்ல ஒரு சீக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிச்சன் டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரை பண்ணலாம். ஆவி பறக்க பறக்க இருக்குடா. ம், ஜூசியஸ்ட்டு சீக், மஸ்ட் ட்ரை. எல்லாம் ஒரு நாள் தனியாகவே இவர் கடைக்கு வந்து வீடியோ எடுக்க போகிறோம் ஃபுல்லாகவே. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் இங்கேருந்து கிளம்பணும்னா இன்னும் எதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நான் கிளம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக கிளம்பலான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து மிசிசிபி ஃப்ரைடு சிக்கனில் வந்து ஹாட் விங்ஸ் வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை சொன்னாங்க. உங்களுக்கு குத்துற சவுண்டு கேட்குன்னு இருக்கீங்க. அத்தோ கடையும் இருக்குது, எல்லாத்தையுமே ட்ரை பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து இதோட முடிக்கலான் இருக்கேன். லாஸ்ட்டில் குனாஃபா டெசர்ட் ஒன்று சாப்பிட்டு ஒரு சோடா குடிச்சிட்டு காலி ஆகணும். ஆக்சுவலாக டைம் போகிறதே தெரில இங்கே வந்தால். இப்போ 10:00 ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு நடந்து தான் போவோம் போல். இன்றைக்கி மாமா தான் விட்றேன்னு இருக்கான், பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணுவோம். என்ன மாமா ட்ரை பண்ணுறியா? ஒரு வந்தோடனே அந்த சூடாக வாயில் போட்டதோட லவுட்டு நல்லா தான் இருக்குது. சாசியாக போட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பன்னிக்கறி சாப்பிட்டு வந்தாலும் விட மாட்டான் அவன். டேய் அது கை வச்சேன் ஆல்ரெடி, அப்படியே விட மாட்டான் அவன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா அவன் சொன்ன மாதிரி சமகாரம் நல்லா ஸ்பைஸியாக இருக்குதுப்பா. இதுக்கு மேலே என்ன சத்தியமாக எதுவுமே சாப்பிட முடியாதா? அந்தளவு ஃபுல் ஆகிட்டேன். தயவு செய்து இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. 10:00 குனாஃபா மட்டும் ஒன்று வாங்கி மூணு பேரும் ஒரு ஸ்பூனை விட்டால் கரெக்டாக முடிஞ்சிடும். ஒரு மைனஸ் பைட் போய் முடிக்கலாம். மாமா வேறு டெக்கரேஷன் பண்ணுறான் அதுக்கு. மைனஸ் சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும்.
கைஸ் ஆக்சுவலாக என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா, குனாஃபா வாங்கியிருந்தோம், லாஸ்ட்டாக ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சாப்பிட்டதுக்கு கண்டிப்பாக லாஸ்ட்டாக டெசர்ட் போடாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்றதுக்காக பூனைடுறா வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். கூப்பிடாத கல்யாணத்துக்கு வந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கான். எப்படி இருக்கேன்? ஆமாம், இதே எடுக்கிறான், பேசவே மாட்டான். அவர் ஐஸோட தான் சாப்பிடுவார். அவர் அரி மாதிரி இது சூடாக சில்லாக சாப்பிட்றது. நைஸ் ப்ரோ. ஸோ கைஸ், ஒரு வழியாக இந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையில் இருந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் வந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேல் அடிக்கடி வருவேன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக அப்பப்போ பாய்ஸ் கூட விளாக் போவோம். எப்படி இருக்கு? போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கா? போடு. ஸோ அடிக்கடி வரலாம், வரேன். ஒரு வழியாக கோராலேருந்து நான் கிளம்புறேன். டைம் வந்து 10:35 ஆகிடுச்சு. ஸோ யா, ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைமு. பட் யா, இட்ஸ் டூ காஸ்ட்லி. லைக் எப்படி சொல்கிறது, அவங்கள்ட்ட நான் பேசுகிறப்ப சொன்னது, இங்கே இருக்கவங்களுக்கு இது ஓகேவான ப்ரைஸ் ப்ரோ, ஏன்னா பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. நான் 2000 டாப் அப் பண்ணேன். ஸோ ஃபைனலி 716, ஆக்சுவலாக 1300 சம்திங் அந்த மாதிரி ஆயிருக்கு. பட் எஸ், ஃபுட்லாம் நல்லா தான் இருந்தது. ஃபுட் நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இல்லை, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கபாப் ட்ரை பண்ணோம்ல, அது நறுக்குனது. மச்சான், அந்த அரியாலியை பற்றி நான் சொல்கிறத விட நீ சொன்னால் நல்லா இருக்கும். கலர் பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த மிசிசிப்பி ஃப்ரைடு சிக்கன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் ஃபினிஷிங் டச்னால அதே மாதிரி அந்த நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தார்ல அவர்கிட்ட எல்லாமே நல்லா இருக்கு. ஷீக்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஷீக்கு அந்த கிளி பரோட்டா வாஸ் சோ குட். ஸோ கண்டிப்பாக வரலாம், பட் ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு இது வந்து கரெக்டான ஒரு ப்ரைஸ். அதே மாதிரி 3:00 வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா, இது இப்போ தான் எனக்கே தெரியும். ஸோ இனிமேல் நைட்டு ஹேங் அவுட் பண்ணோம், நைட் ஃபுட் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக வரலாம். ஸோ அப்புறம் என்ன, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹேங் அவுட்டு, ஜாலியாக இருந்தது, டைம் போனதே தெரில. அப்புறம் என்ன, ஹோப் யூ கேஸ் என்ஜாய்ட் த வீடியோ. சீ, நானே கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.